ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். எல்லாரும் சூப்பரா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், இந்த டாலர் இண்டெக்ஸ் எப்படி நம்ம மார்க்கெட்டோட சம்பந்தப்பட்டிருக்கு, அது மூலமா நம்ம வந்து அதை எப்படி நம்ம பங்குச்சந்தையோட தொடர்பு பத்தி பார்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இந்த டாலர் இண்டெக்ஸை எப்படி நம்ம பங்குச்சந்தையோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம், இது மூலமா நம்ம எப்படி வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றத சொல்லுங்க சார். கண்டிப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டாலர் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்றதையும் நான் அடிப்படையான விஷயங்களையும் நம்ம நேரத்தை சொல்லலாம். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து யூஎஸோட டாலர் ஆனது உலகினுடைய முக்கியமான சில கரன்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி அது விலை, அதனுடைய மதிப்பு நகர்கிறது என்பதை காட்டக்கூடியதான் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது உலகின் முக்கியமான ஹாட் கரன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 கரன்சியை எடுத்துக்கிட்டு இந்த விலை மாற்றம் உருவாக்கப்படுகிறது. இந்த 6 கரன்சி எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிஸ் பிராங்க், ஜாப்பனீஸ் என், யூரோ, பிரிட்டிஷ் பவுண்டு, கனடியன் டாலர் அண்ட் ஸ்வீடிஷ் குரோனா. இந்த 6 கரன்சியோட மதிப்பு அப்படின்றது டாலருக்கு எதிராக எப்படி நகர்றதுன்றதை வச்சுதான் டாலர் இண்டெக்ஸ் கண்காணிக்கப்படுகிறது. 1973 உருவாக்கப்பட்ட இந்த டாலர் இண்டெக்ஸ் ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 புள்ளிகள் அப்படின்ற ஒரு பேஸ் வேல்யூல, இனிஷியல் வேல்யூ ஆரம்பிக்கப்பட்டது. சரி, சோ இந்த 100ன்றது இப்ப எவ்வளவா இருக்கு அப்படின்னா 103.2 இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சில மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 6 மாசம் 8 மாசம் அதுக்கு முன்னாடி மெல்ல நகர்ந்து 105 தொட்டதை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கட்டத்துல அது வந்து 100 அப்படின்ற எல்லையே கடந்து கீழே கொஞ்சம் இறங்கினதையும் பார்த்தோம். அப்போ இப்ப 103.2 இருக்கக்கூடிய இந்த டாலர் இண்டெக்ஸ் ஏறும்போது என்ன நடக்கும், இறங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படின்ற எதை குறிக்குது அப்படின்னா, யூஎஸ் டாலரோட மதிப்பு கூடுதலையோ இல்லை மதிப்பு குறைகளையோ காட்டுகிறது. பொதுவா இந்த டாலர் இண்டெக்ஸ்ன்றது எப்ப தொடர்ந்து ஏற ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப உலக சந்தையில இருக்கக்கூடிய மற்ற அசட் கிளாஸ் எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு வீக்னஸ் இருக்கும்போது, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம், பங்கு சந்தை ஒரு வீக்னஸ்ல இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ், முக்கியமா இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொண்டு போய் டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு கரன்சியோட மதிப்பு என்பது கூடும் குறையும் எதை பேஸ் பண்ணி, டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றது வந்து டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்பாக அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்தது, 65 ரூபா இருந்தது ஒரு டாலருக்கு மதிப்பு. இப்ப எங்க இருக்குது, 83 ரூபாயில இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு டாலருடைய மதிப்பு என்பது முன்னாடி 65 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் வாங்கலாம் அப்படின்ற நிலைமையில இருந்து இப்ப 83 டாலர் கொடுத்தாதான் ஒரு டாலர் வாங்க முடியும் அப்படின்னு என்னாச்சு, ரூபாயின் மதிப்பு குறைந்து விட்டது, டாலருடைய மதிப்பு உயர்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப டாலர்ல முதலீடு செய்யறவங்களுக்கு எந்த வகையான அனுகூலங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்கலாம். இப்ப டாலர்ல வந்து ஒருத்தர் ஒரு டாலர் 65 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா அதை 83 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அப்ப டாலரில் முதலீடு அந்த டாலருடைய மதிப்பு உயரும் போது அது பலனை கொடுக்கும். அது வந்து டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு ஷேர் வாங்கினா மதிப்பு கூடுதோ அந்த மாதிரி ஒரு டாலரோட மதிப்பும் கூடலாம் குறையலாம். இப்போ அதனுடைய இம்பாக்ட் பத்தி படிக்கலாம். பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து இப்போ டாலரோட இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து வலிமையாக ஏறும் போது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிற பணத்தை எடுத்து இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஸ் சொல்லக்கூடிய இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கொண்டு போய் ஏலம் போடுவாங்க, டாலர்ல போடுவாங்க. இப்ப டாலர் மதிப்பு கூடும்போது அவர்களுக்கு அதில் வருமானம் கூடுதலாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில பங்கு சந்தையில் விற்பார்கள், டாலர் இண்டெக்ஸை வாங்குவாங்க. அப்போ அது வந்து பங்கு சந்தைக்கு ஒரு பாதகமான நிலை இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாறாக டாலர் இண்டெக்ஸ் குறைய குறைய பணமானது எதை நோக்கி வரும், பங்கு சந்தையை நோக்கி வரும். ஏன்னா டாலர் இண்டெக்ஸ்ல முதலீடு செய்தால் அதில் லாபம் கிடைக்காது அப்படின்னா அந்த அசெட் கிளாஸ்ல இருக்கிற பணம்லாம் எதை நோக்கி வரும், பங்கு சந்தையை நோக்கி வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இது மற்ற விஷயங்களில் எப்படிப்பட்ட இம்பாக்டை ஏற்படுத்தும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவா டாலருடைய மதிப்பு கூடும் பொழுது இப்ப யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு பொதுவா நம்ம சொல்வதாக இருந்தால், டாலர் மதிப்பு கூடுதல் ஏற்றுமதியாளருக்கு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியாளருக்கு சாதகம், இறக்குமதியாளருக்கு பாதகம். அப்ப எதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்றோமோ அதெல்லாம் என்ன பண்ணணும், இப்ப அதிகமான ரூபா கொடுத்து வாங்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா,
இப்போ 80 ரூபா இப்போ இருக்குது ஒரு விலை அப்படின்னு வச்சுருக்கோம், ஒரு டாலர் விலை. இப்போ நம்ம ஒரு பொருள் 80 ரூபா கொடுத்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 80 ரூபா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், கொஞ்ச நாள் அது வந்து ஒரு டாலரோட விலை 83 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவா 3 ரூபா கட்டி தான் அதே பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ என்னாகும், இம்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அதே பொருளை இப்போ என்ன வாங்குறாங்களோ அதே பொருளை அதிகமான விலை கொடுத்து இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி அதிகமான விலை கொடுத்து அவர்கள் வாங்குவதால் என்னாகும், இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து மூலப்பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணும்போது டாலரில் தான் பே பண்ணுவாங்க. அப்போ டாலரில் பே பண்ணக்கூடிய அந்த நிலைமையில் வாங்கக்கூடிய பொருட்களின் விலை கூடும்போது என்னாகும், மூலப்பொருள் விலை கூடினால் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும். அப்போ என்னாகும், ஷேர் மார்க்கெட்டில் ஷேரின் விலை குறைய ஆரம்பிக்கும். இப்போ டாலர் இண்டெக்ஸ் கூடுவதன் மூலமாக ரா மெட்டீரியலை இம்போர்ட் பண்ணுற நிறுவனங்களுக்கு அது பெரிய பாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதே இன்னும் நேரடியாக தொடர்புபடுத்தி பார்க்கும்போது நம்ம ஃபியூவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கச்சா எண்ணெய் அப்படின்றது இப்போ டாலர் விலை கூடிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், கச்சா எண்ணெயின் விலை அப்படின்றது ஒரு ஒரு பேரல் $74 இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்ச நாள்ல ஒரு கச்சா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை வந்து திடீர்னு 90 ரூபாயா மாறிடுது ஒரு டாலர் அப்படின்போது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு $90 கொடுத்து ஜாஸ்தியாக வாங்குறது ஒரு பக்கம், கூடவே அந்த $90 மதிப்பு மாற்றம் இருக்கு இல்லையா, 80 ரூபாய்க்கு மேலே 84 ரூபாய் 83 ரூபாய் இருந்தால் அப்போ கூடுதலான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து டாலருடைய மதிப்பு மாற்றம் என்பது நாம் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களில் முக்கியமான ஒரு பொருளான குரூடாயில் அதனுடைய மதிப்பு என்பதும் உயர ஆரம்பிக்கும். இப்போ குரூடாயிலுடைய மதிப்பு கூடனா என்னாகும், நம்ம இம்போர்ட் பண்ணுற குரூடாயில் அப்படின்றது விலை கூடினால் பெட்ரோல் டீசல் விலை கூடும். பெட்ரோல் டீசல் விலை கூடினால் பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுடைய காஸ்ட் கூடும். அப்போ என்னாகும், இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் கூடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இந்த இண்டெக்ஸோட நேரடியாக தொடர்புடையதாக பார்க்குறோம். எப்பெல்லாம் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து கூடுகிறதோ அப்போ பணவீக்கம் கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. டாலர் இண்டெக்ஸ் கூடும்போது பங்கு சந்தை இறங்குவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னா, கம்பெனிஸ் எதெல்லாம் டாலர் டாமினேட்டட் சிச்சுவேஷன் இருக்குது, ஒரு கம்பெனி வந்து ஃபாரின் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கடனை திருப்பி கட்டும்போதோ இல்லை வட்டியை திரும்பி கட்டும்போதோ என்னாகும், அவங்க டாலரில் கட்டணும். அப்போது டாலரோட விலை 80 ரூபாயிலிருந்து 83 ரூபாய் ஆயிடுச்சுன்னா, இவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய $100 வச்சுக்கோங்களேன், இப்போ நீ இப்போ இந்த மாதம் வந்து $100 திருப்பி கொடுக்கணும், இப்போ 80 ரூபாயா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து 8000 ரூபா ரெடி பண்ணால் போதும், $100 $8000 கட்டினா போதும். ஆனால் அதே இது 83 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு டாலர் அந்த $100 திருப்பி கொடுக்கணும்னா அவங்க 8300 ரூபா செலவு பண்ணணும். ஆக இந்த ஃபாரின் கரன்சியில் கடன் வாங்கியவர்களுக்கு எல்லாம் திருப்பி கட்டும்போதும் இல்லை வட்டி கட்டும்போதும் அது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக நம்ம பங்கு சந்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் எப்போதெல்லாம் குறைகிறதோ அப்போதெல்லாம் பங்கு சந்தைக்கு சாதகமாக டாலரில் முதலீடு செய்தவர்கள் அந்த அசெட் கிளாஸின் வெளியில் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்வார்கள் என்பதையும் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்டாக எடுத்துக்கிட்டு நேரடியாக பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் இஸ் டவுன், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அப், டாலர் இண்டெக்ஸ் அப், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் டவுன் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் நம்ம கொடுக்கலாம். பட் உள்ளே போய் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் டாலர் சம்பந்தப்படுத்தி மூலப்பொருட்களை வாங்குகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் இது சாதகம் பாதகம் என்பது அவருடைய விலை மாற்றத்தை பொறுத்து இருக்கும். ஓகே சார், ஸோ சூப்பரான ஒரு டாபிக், கண்டிப்பாக இந்த டைமில் தேவைப்படுற ஒரு டாபிக். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு வந்து என்னென்ன கிளாஸ் வரிசையாக வருதுன்னு அப்படியே சொல்லிடுங்க சார் நம்ம வியூவர்ஸ்க்கு. கண்டிப்பாக 3 லெவலில் நம்ம அந்த வகுப்பு நடத்துகிறோம். ஒன்று லெவல் 1 அப்படின்னு சொல்லும்போது பங்கு சந்தைக்கு புதிதாக வருபவர்கள் வந்தவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே இங்கே வந்து ஆரம்ப பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லிட்டு சண்டே அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமாக நடத்துகிறோம். இது ஒரு கிராஷ் கோர்ஸ், எல்லாருமே பங்கு பெறக்கூடிய ஒரு சண்டேல வைக்கிறோம். ரெண்டாவது அதுக்கு அடுத்த கட்டமாக லெவல் 2 அப்படின்ற ஒரு நிலைமையில பங்கு சந்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்காக நம்ம வந்து ஒரு 2வது வருமானத்தை எப்படி உயர்த்துறது கொண்டு வர்றது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பயிற்சி வகுப்பு, ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணி ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்னை கூட்டணுன்றதுக்கான பயிற்சி வகுப்பு. இதில் முழுக்க முழுக்க நம்ம டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எஃபண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பயிற்சி கொடுக்குறோம். இது வந்து எல்லாருமே பங்கு பெறுவதற்கு எதுவாக 8:00 to 9:00 ஆன்லைன் மூலமாக நடத்துகிறேன். அதனால் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வந்து பங்கு பெறலாம், பெண்களும் இல்லத்தரசிகளும் பங்கு பெறலாம். 3வது லெவல் 3 மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், கைப்பிடித்து கூட்டி லைவ் மார்க்கெட்லேயே நம்ம எப்படி பங்குகளை வந்து தேர்வு செய்வது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்குவாங்க விற்பான்றது அடையாளம் பார்ப்பது, அந்த நேரத்தில் நம்மளும் வாங்கி எப்போ லாபம் அடையலாம் அப்படின்றத பற்றிய ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இது வந்து காலையில் 9 மணிலேருந்து 11 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே 4 வாரங்கள் தொடர்ந்து நடக்கும்.
இந்த மூணு பயிற்சி வகுப்புகளும் படிப்படியா கலந்துக்கிறது மூலமாக அவர்கள் வந்து ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா லிட்டரேட்டா மாறி தொடர்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெறலாம். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸுக்கான நான் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். குறிப்பாக எம்எஸ்எம் கிளாஸ்லாம் நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து நம்ம சேனல் மூலமாக கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் வேறு கொடுக்குறாரு சார். ஸோ இந்த புது வருஷம் தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி இந்த தையில் நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குங்க. மற்ற டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.